67 by mathematical induction show that for any integer n greater than or equal to 2, 3 n square is greater than n plus 1 the whole square. This is what we prove in the video. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச எல்லா சம்ஸ்லேயுமே வந்து திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் கிரேட் நார் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ வென் என் இஸ் கிரேட் நார் ஈக்குவல் டு டூ. இப்போ முதல்ல எப்பயும் போல் என்ன செய்யணும்னா, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதுக்கு பேர் வந்து பி ஆஃப் என் வச்சுக்கணும். பி ஆஃப் என் என்ன அர்த்தம், இது இதை விட பெஸ்ட், அதுக்கு பேர் பி ஆஃப் என். இது வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அடுத்து முதல்ல இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டூ அல்லது அதுக்கு மேலே, ரெண்டு அல்லது அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு தான் அது ட்ரூன்னு சொல்லணும். அப்போ ஸ்டார்டிங் வந்து இப்போ என் ஈக்குவல் டு ஒன் கிடையாது, என் ஈக்குவல் டு டூ தான். அப்போது என்க்கு டூ அப்படின்னு அசியூம் பண்ணி நம்ம அதுக்கு என்ன செய்யணும், ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்கணும். இப்போ என்க்கு நீங்கள் டூ போட்டு பாருங்கள், இங்கே எல்ஹெச்எஸ் தனியாக பண்ணணும், ஆர்ஹெச்எஸ் தனியாக பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா 3 × 2² = 4, 3 × 4 = 12 வருது. அது மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல போட்டிங்கன்னா 2 + 1 3, 3² பண்ணால் 9. இதை விட அது ஜாஸ்தியாக தானே இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர்ஹெச்எஸ். அப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து டூவாக இருக்கும்போது ட்ரூ. ஸோ நம்ம ஃபஸ்ட் இது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், ஏதோ ஒரு கே அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு கே ப்ளஸ் ஒன்க்கு ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ அந்த கே என்னவாக இருக்கும், நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்க ரெண்டாம் நம்பரை விட பெரிய நம்பராக எடுத்துக்கணும். ஸோ நம்மளாம் இப்போ என்ன செய்யணும், பி ஆஃப் கேயை பி ஆஃப் கேவி ட்ரூ ஃபார் கே கிரேட்டர் தென் ட்ரூ அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அதாவது ரெண்டை விட பெரிய ஒரு நம்பருக்கு ட்ரூவாக இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு அடுத்த நம்பருக்கு ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, இதுக்கு என்ன அர்த்தம், பி ஆஃப் கே ட்ரூனு அர்த்தம் என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்க்கு பதில் நீ கே போட்டேன்னா 3k² கிரேட்டர் தென் கே ப்ளஸ் 1² வரும். இது வந்து உண்மை அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறோம். அப்போ இந்த சென்டென்ஸ்க்கு ஒரு நம்பர் 1 அப்படின்னு பேர் தரணும் இந்த இது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அடுத்தது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, இது இதே பி ஆஃப் என்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஃபார் கே ப்ளஸ் 1 அப்படின்றம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த ரெண்டையும் நம்ம இந்த இடத்துல நம்ம எழுதுறோம், கரெக்டாக. ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ட்ரூ அப்படின்ட்டு நம்ம சொல்ல போகிறோம். டிபிடினா டூ ப்ரூவ் தட், நிறுவ வேண்டும். ஆக்சுவலாக அது எப்படி இது ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 3 × k + 1 த ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தென் இங்கே கே ப்ளஸ் 1 + 1 ஹோல் ஸ்கொயர்னு வருது. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இந்த இதை நம்ம என்ன செய்யணும், இதை விட இது கிரேட்டர்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ப்ரூஃப் வந்து முடிஞ்சிருச்சு. இதனால் இப்போ நான் எல்ஹெச்எஸ்ஸை எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த 1 + 1 ஆனால் ஆக்சுவலாக அது எவ்வளோன்னு கேட்டால் கே ப்ளஸ் 2. ஸோ இது வந்து கே ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் கன்சிடர் திஸ் எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ்ஸில் 3 × இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், 3-ஐ உள்ளே கொண்டு வரேன், கொண்டு வந்து வந்து இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இதை வந்து எங்களுக்குள்ளே அப்ளை பண்ணி பார்க்கணும். நமக்கு ஏற்கனவே 3k² இதை விட பெரிய நம்பர்னு தெரியும். அப்போ நிச்சயமா இந்த இடத்துல கிரேட்டர் தென் போட்டு இதை விட பெருசு தானே. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஈக்குவல் டு குறிங்க போடாமல் கிரேட்டர் போட்டு 3k² பதிலாக கே ப்ளஸ் அந்த ஹோல் ஸ்கொயர் மிச்சத்தெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். இப்போ இதையும் என்ன செய்யலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். விரித்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி வரும். அடுத்து இந்த சுருக்குனா இப்படி வரும். ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவை, நம்ம எல்ஹெச்எஸ்லேருந்து ஆரம்பித்தோம், இந்த ஆர்ஹெச்எஸ்ல முடிக்கணும். அதாவது இது இதை விட பெருசுன்னு காட்டணும். அப்போ முதல்ல இது விரித்து பார்க்கணும், இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்னெல்லாம் வரும்னு யோசிச்சு பார்க்கணும். கே ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னா என்ன விளையலாம், ஸோ அது வந்து கே ஸ்கொயர் ப்ளஸ் 4k + 4. இது வந்தாலே நம்ம அது கே ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டலாம். ஆனால் இங்கே அதை விட ஜாஸ்தியே வந்திருக்கு பாரு, வந்திருக்கா. நீ நினைக்கலாம் இங்கனுக்குள்ளே ஈக்குவல் போட்டிருக்காங்க, இங்கே கிரேட்டர் போட்டிருக்காங்க இங்கே, அதாவது இதை விட இது பிகர், அதாவது இதை விட அது பிகர். வாய் எங்கே தானே திறந்துருக்கு, இதை விட இது பிக்கர். ஆனால் இந்த மூணும் சேம், புரியுதா, பின்னாடி வருங்க. ஆனால் இப்போ இது எப்படி இருக்குன்னு கேட்டால், நமக்கு தேவை 4k மட்டும்தான், இதில் கூடவே ஒரு 8k இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்டால், திஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் 8k + 4 எப்படி எழுதிக்கலாம், திஸ் இஸ் கிரேட்டர் தென் கே ஸ்கொயர் ப்ளஸ் 4k + 4 எழுதலாம்ல. 4k விட 8k பெருசு தானே. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால், இது வந்து கே ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இது உனக்கு எழுத சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம எழுதலாம். எப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 4k + 4, ஒரு 4k எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதை தனியாக போட்டுக்கோங்க. இந்த மூணையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா அது வந்து கே ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4k. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி கிரேட்டர் தென் கே ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்.
So, if ஆரம்பத்தையும் இந்த முடிவையும் சேர்த்து எழுதணும். ஏற்கனவே அங்க ஒரு கிரேட்டர் இருக்கு. இதை விட இது bigger. இதை விட இது bigger. எப்படியோ இது ரொம்ப சின்னது இது அதை விட ரொம்ப பெருசு. So, இந்த ரெண்டையும் இப்ப கம்பைன் பண்ணி எழுதலாம். அதாவது 3 into k plus 1 the whole square is greater than k plus 2 the whole square. இதுதான் என்னது? P of k plus 1. நம்ம இதை தான் வந்து ப்ரூவ் பண்ண போறோம்னு எழுதி வச்சிருக்கோம். ப்ரூவ் பண்ணிட்டோம். Therefore, P of k plus 1 is true. So, ஏற்கனவே n P of 2 true சொல்லியாச்சு. P of k true அசியூம் பண்ணிட்டு k plus 1 true சொல்லிட்டோம். Therefore, this is true. For all n greater than or equal to 2, P of n is true. அவ்வளவுதான். புரியுதா? Bye.